மகத்துக்கு பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். இப்போ இந்த கேதுவோடைய நட்சத்திரத்துக்கு எல்லாமே அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் வைணாசிக்கு மத்தா வரும், வருதா இல்லைங்களா? 22வது நட்சத்திரம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அஸ்வினிக்கு திருவோணம் பார்த்தோம், இப்போ மகத்துக்கு ரோகிணி, சரிங்களா? இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் சம்மந்தப்பட்டு, அதாவது உடல் மனம் இது சம்மந்தப்பட்ட அந்த குழப்பம், எப்பவுமே இவங்க எப்படின்னா குழப்பவாதிங்க தான், எதையுமே தெளிவாக ஒரு சிந்தனை பண்ணி செய்ய முடியாத ஒரு அந்த தடுமாற்றத்தை கொடுக்கும், சரிங்களா? அதே மாதிரி அப்பப்போ இவங்களுக்கும் உடம்புல ஏதாவது ஒரு தொந்தரவு, ஒன்று போனால் ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய தொந்தரவுகள் இருக்கும். அதே மாதிரி மனசும் அப்படி தான் இருக்கும். இவங்க பார்த்திங்க அப்படின்னா தாயினால் கவலைப்படுறது, தாய் வழி உறவுகள் மூலமாக இவர்கள் மனம் பாதிக்கப்படும். தாய் வழி உறவுனா யார்? அண்ணன் தம்பி இந்த மாதிரி. மொத்தத்தில் நம்ம அப்பா அம்மா வழியில் வரக்கூடிய உறவுகள் அப்படின்னா தாய் வழி உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக நம்மளுடைய மனசுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். உடம்புக்கு நம்ம கொடுக்கலனாலும் கூட மனசுக்கு கண்டிப்பாக அவங்களால ஒரு பாதிப்பு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? 1506 சொல்லலாம். இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா உளுந்தூர் பேட்டையில் பண்ருட்டியில் திருநாவலூர் பார்க்கவ விஸ்வேஸ்வரர் நட்சத்திரத்துக்கு, மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் பண்ருட்டியில் திருநாவலூர் அப்படிங்கிற ஊரில் பார்க்கவ விஸ்வேஸ்வரர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 17 நெய்தீபம். இந்த எத்தனை நெய்தீபம் போடுறீங்களோ அத்தனை பேர்த்துக்கு உணவு கொடுத்தாலும் சந்தோஷம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப தூரம் போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம், கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு முத நாளே, இப்போ நம்ம இப்போ இந்த ஊர் போகிறோம், நம்ம போகும்போது சாப்பாடெல்லாம் எடுத்து போக முடியாது, அங்கே கடை இருக்கும்னு தெரியாது, நமக்கு கடையில் வாங்கி கொடுக்குற சாப்பாட்டை நான் தானமாக நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னா அவங்க என்ன மனநிலையில் சாப்பாடு செய்வாங்கங்கிறது நமக்கு தெரியாது. நம்மளுடைய உடலும் மனமும் சம்மதப்பட்டு அந்த சாப்பாடு நம்ம வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது தான் அது அன்னதானத்துக்கு சேரும், சரிங்களா? அப்போ நீங்கள் எங்களால் வந்து இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், அங்கே போய் பண்ண முடியாது, நிறைய பேர்த்துக்கு இருக்குது அந்த கேள்வி இருக்கும். இப்போ ஒரு வெளியூரில் போகிறோம், நாங்கள் அங்கே போய் எங்கெங்கே சாப்பாடு கொடுக்குறது? ஒன்றும் வேண்டாம், நீங்கள் போகிறதுக்கு முத நாள் வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணி குளித்து எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறதுனா என்ன பண்ணுவோம், முதல்ல வீடு வாசல் சுத்தம் பண்ணி குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுவோம். அப்போ குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு 17 பேர்த்துக்கு சாப்பாடு செஞ்சு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுங்க. கொடுத்துட்டு வந்துட்டு அடுத்த நாள் கோயிலுக்கு போங்க, சூப்பராக இருக்கும், சரிங்களா? அந்த நட்சத்திரம் மட்டும் இல்லை, அந்த கோயிலுக்கு போகிற அன்னைக்கு முதல் நாள் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும், ஓகேங்களா? சரி, அடுத்தது நம்ம மகம் பூரம்.